சி என் ராமமூர்த்தி சி என் ராமமூர்த்தியை விட ஒரு கீழ்த்தரமான வன்னியனை தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது ஏன்னா இனத்தையே கூட்டி கொடுத்து வாங்கி திங்கிற இழைப்பிறவையாக தமிழ்நாட்டில் இருக்கிற முதல் வன்னிய அப்படின்னா சி என் ராமமூர்த்தி தான் அதன் பிறகுதான் வேல்முருகனே வேல்முருகனும் கூட்டி கொடுத்து வாங்கி திங்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இதுல முதல் இடத்துல நிற்கிறது சி என் ராமமூர்த்தி தான் வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது உயர்திரு மருத்துவர் ஐயா அவர்களின் அறிவிப்புக்கு பின்னால் அந்த போராட்டம் தமிழகத்தில் எப்படியெல்லாம் திசை திருப்பப்பட்டது என்பதெல்லாம் தமிழகத்தில் உள்ள அரசியல் பச்சோந்திகளுக்கு நன்றாக தெரியும் அதுல சி என் ராமமூர்த்தியும் ஒரு கேடுகட்ட எழுப்பிறான் அந்த இடஒதுக்கீடு போராட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி பெருமளவில் முன்னெடுத்து அந்த போராட்டத்தை வெற்றி பெறவும் செய்து கடைசியில் அந்த போராட்டத்தின் மூலமாகத்தான் அப்பொழுது இருந்த அதிமுக அரசு தமிழக சட்டமன்றத்தில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அதன் பிறகு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு வந்த பிறகு வேறு வழியே இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் அதை நடைமுறைப்படுத்துவதாக நாடகங்களையெல்லாம் முன்னெடுத்து அதன் பிறகு நிறைவேற்றுவதை போன்ற நாடகங்களை எல்லாம் முன்னெடுத்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை எப்படி ரத்து செய்வது என்பதற்கு பல வழிகளில் முனைந்து பல அமைப்புகளை தூண்டிவிட்டு பல நபர்களை தனிநபர் வழக்குகளை எல்லாம் தொடுத்து கடைசியில் ஒரு வழியாக பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை கிளையில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட்ட இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டை பற்றி சிஎன் ராமமூர்த்தி பேசினாரா அவர்தான் தான் நாற்பது வன்னியர் கூட்டமைப்புகளை வச்சுட்டு பெரிய வன்னியர் கூட்டமைப்பின் தலைவராக தமிழ்நாடு முழுவதும் வன்னியர்கள் மொத்தம் கோடிக்கணக்கான வன்னியர்கள் ராமமூர்த்தி பின்னாடி இருக்காங்களே அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு ரத்து செய்யப்பட்டதே இப்போ அதுக்கு என்ன முன்னெடுப்பு செஞ்சுருக்காரு இந்த ராமமூர்த்திக்கெல்லாம் வெக்கன்றதே துளி கூட இருக்காதா சூடு சொரணை தன்மானம் சுயமரியாதை எதுவுமே இருக்காதா நாங்கள்லாம் தற்குறீங்களா ம் நாங்கள்லாம் தற்குறீங்க நீ வந்துட்டு மேலே இருந்து இந்திரலோகத்திலேருந்து கீழே இறங்கினவர் நாங்கள் இங்கே இருக்கிறவங்களாம் தற்குறீங்க ரோடு பொறிக்கிங்க ம் இப்படி இனத்தை இழிவுபடுத்திகிட்டு இருப்ப கிட்டே போய் உட்காந்துக்கிட்டு வெக்கமெல்லாம் கூட இல்லை உனக்கு ஒரு எதிரிகளிடம் ஒரு இனத்தையே கூட்டி கொடுத்து அந்த இனத்தை இழிவுபடுத்தி ஒரு பெரும்பான்மை சமூகத்தை இழிவுபடுத்தி வாங்கி திங்கிற உனக்கு வெக்கமெல்லாம் துள்ளி கூட கிடையாதா ஜென்மத்தில் ஓடுறது ரத்தம் தானா இல்ல உன்னுடைய ஜென்மத்துல ஓடுறது உண்மையிலே வன்னியர் ரத்தம் தானா உயர் மருத்துவர் ஐயா அவர்களை வன்னியரே இல்லை அவர் அப்படின்னு சொல்ற வெக்கமெல்லாம் இல்லை உனக்கு வன்னியரே அவர் இல்லாத இருக்கட்டும் ஆனா அந்த பெரும்பான்மை சமூகத்திற்கு அவர் மட்டும் தானே போராடிட்டு இருக்காரு எங்க அப்பாவை எங்க அம்மாவை ஒருத்தன் இழிவுபடுத்துறான் அப்படின்னா உண்மையிலேயே தன்மானமும் சுயமரியாதையும் உள்ள ஒரு மகனாக இருந்தால் ரோசம் பொத்திக்கிட்டு வரும் உன்ன மாதிரி எச்ச வாங்கி திங்கிறவங்களுக்கு அந்த ரோசம் வர வாய்ப்பு இல்லை நீ இப்ப எப்படி பேசிகிட்டு இருக்க தான் பேசிகிட்டு இருப்ப காலத்துக்கும் எதுக்கு பேசுகிற நீ நீ வாங்குற கூலிக்கு பேசுகிற நாங்க எங்க உணர்வால ஒன்றுபட்டு நிக்கிறோம் எங்க உணர்வால ஒன்றுபட்டு தான் இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கூட பெற முடிஞ்சது உன்னை போன்று கொடுப்பதையெல்லாம் பெற்றுக்கொண்டு இன மக்களை இழிவுபடுத்தி அதை வைத்து பிழைப்பு நடத்தி வாழ்கின்ற வாழ்க்கையை விட இல்லாத போயிடுறதே மேலு மண்ணில் பிறப்படுத்த ஒவ்வொரு மனிதனும் செடி கொடி புல் பூண்டு எறும்பு ஈ ஏதோ ஒன்றுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் சொந்த இனத்திற்கே எதிரியாக நிற்கும் பொழுது நீங்கள் எதற்கு உங்களால் என்ன பயன் இந்த மக்களுக்கு இந்த மக்கள் உங்களால் பெற்றது என்ன இதுவரையில் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சினா அமைட்டோம் அது திமுக ஆட்சினா அமைட்டோம் அதிமுக ஆட்சினா அமைட்டோம் இந்த இரண்டு ஆட்சி அமைந்தாலும் அந்த ஆட்சிக்கு பெரும்பான்மையான பங்களிப்பை தமிழ்நாட்டில் யார் அழிக்கிறாங்க வன்னியர் சமூகம் தான் அளிக்குது இது உனக்கு தெரியாதா இந்த ரெண்டு ஆட்சியில் எந்த தான் வரட்டும் தமிழ்நாட்டிற்கு பெரும்பான்மையாக வரியை செலுத்துகின்ற சமூகம் இந்த சமூகம் தான் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான உழைப்பை சுரண்டுகின்ற அரசும் இந்த ரெண்டு அரசு சுரண்டது உழைப்ப சாராய கடை வச்சு சுரண்டுது ஆனா நீ என்ன சொல்கிற படிக்க தெரியாதவன் தற்கூறிகளுங்க ரோடு பொறிக்கிங்க ஒரு சமூகத்தின் பிள்ளைகளை இவ்வளவு இழிவாக பேசுவதற்கு உனக்கு வெட்கமல்லாம் இல்லையா உனக்கு வெட்கமில்லை இவ்வளவு கேவலமாக இவ்வளவு கேவலமாக ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஒரு பெரும் சமூகத்தை இழிவுபடுத்தி இருக்கிறான் சூர்யாவும் அந்த ஞானவேல் என்ற நாதாரிகளும் அதை பற்றி கேட்பதற்கு துப்பற்ற நீ வாய் எடுப்பதற்கெல்லாம் மருத்துவர் ஐயாவையும் அன்புமணியும் தவிர்த்து உனக்கு என்ன தெரியும் உலகத்தில் வாய் எடுத்ததற்கெல்லாம் மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி இதை இதை இரண்டையும் தாண்டி நீங்கள் அறிந்தது என்ன இந்த இரண்டையும் தாண்டி நீங்கள் கற்றது என்ன இந்த இரண்டையும் தாண்டி இந்த தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் ஆற்றிய தொண்டு என்ன ராம மருத்துவர் ஐயாவை குற்றம் சொல்லணும் அன்புமணிய குற்றம் சொல்லணும் யாரெல்லாம் அன்புமணியை எதிர்க்கிறாங்களோ யாரெல்லாம் மருத்துவர் ஐயாவை எதிர்க்கிறாங்களோ இவங்களுக்கு கோபாலபுரத்தில் இடம் உண்டு அந்த கோபாலபுரத்து கைகூலிகள் உங்ககிட்ட வருவாங்க அவங்களுக்கு உனக்கு தேவையானது அவங்க கொடுத்துருவாங்க அவங்க கேட்கறத நீ கிட்டு வெக்கமெல்லாம் துளி கூட இல்லை ஜென்மத்தில் மனுஷன் பிறந்தா மண்ணில் இருக்கிற புல் பூண்டு காய்ச்சல் ஒரு மனிதன் பயனுள்ளவனாக வாழ்ந்து விட்டு மறையும் ஆனா நீங்க யாருக்கு பயனுள்ளவர்களா வாழ்ந்துட்டு இருக்கீங்க கோபாலபுரத்து இல்லத்துக்கு ஏன் இப்ப இவ்வளோ பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு உன்னுடைய சமூகத்து மக்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னியரே கிடையாது நீங்கள் தான் வன்னியர் ஆயிற்று உன் சமூகத்து மக்களுக்கு இவ்வளவு பெரிய இழுக்கு ஏற்பட்டு இருக்கிறதே உன்னுடைய சமூகம் இப்பொழுது வீதியில் இறங்கி எங்களுடைய குறியீட்டை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் என்று கொந்தளித்து கொண்டிருக்கிறார்களே வெக்கமா இல்லை உனக்கு சினிமாக்காரர்கள வேலை ரஜினி எதிர்த்தாங்க விஜயகாந்தை எதிர்த்தாங்க யாரையும் எதிர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல எங்களுக்கு எதிராக எங்களுடைய சமூகத்திற்கு எதிராக தவறான வன்மங்களை பரப்பும் பொழுது அதை கேள்வி கேட்டாதான் நீ இந்த மண்ணில் இருக்கிறன்றதே அர்த்தம் அதை கேள்வி கேட்கலன்னு வச்சுக்க நீ இருப்பதும் இல்லாததும் இரண்டு மண்ணு தான் ஒரு உயிர் உள்ள செடியோ கொடியோ மரமோ மனிதனோ எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதை தொட்டால் அது நான் உயிரோடு இருக்கிறேன் என்ற அசைவு கொடுத்தாக அப்படி இல்லை என்றால் அடுத்த கணவரை அப்புறப்படுத்தி விடுவார்கள் மனித வாழ்க்கையும் அப்படித்தான் இந்த உடலில் இருக்கின்ற உயிர் பிரிந்தால் ஐந்து மணி நேரத்திற்கு மேல் அந்த உடல் அங்கு இருக்காது அப்புறப்படுத்தி விடுவார்கள் அப்படித்தான் இந்த சமூகமும் அப்படித்தான் இந்த இனமும் இந்த இனத்தின் வரலாறும் பண்பாடும் எவ்வளவு பழமையானது இந்த சமூகத்தை இவ்வளவு இழிவுபடுத்தி சாதாரணமாக ஒரு திரைப்படத்தில் சித்தரித்திருக்கிறான் அதற்காக அந்த மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ சாதாரணமாக ஒரு யூடியூப் சேனலிலே உட்கார்ந்து கொண்டு வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக் வெட்கமாக இல்லை இதில் நான் வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் எந்த வன்னியர் கூட்டமைப்புக்கு நீ தலைவர் எந்த வன்னியர் உன் பின்னாடி இருக்கிறார் உன் பின்னாடி இருக்கின்ற வன்னியருக்கு யாருக்குமே சுயமரியாதையோ தன்மானமோ இல்லையா அனைத்தையும் விட்டவர்கள் தான் உன் பின்னாடி இருக்கிறார்களா உண்மையிலேயே அவர்கள் வன்னியர்களாக இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய பேரிழக்கு உன்னுடைய சமூகத்திற்கு ஏற்பட்டு இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் ரோசம் என்பதே அளவு கூட இல்லையா மருத்துவர் ஐயாவையும் அன்புமணியையும் வசைபாடுவதை தவிர்த்து நீ கற்றது என்ன நீ இந்த சமூகத்திற்கு செய்தது என்ன மருத்துவர் ஐயா அவர்கள் செய்ததில் எல்முனை அளவாவது நீ செய்திருப்பாயா இதுவரையில் நாங்கள் அரசியல் அடையாளத்தை இழந்திருந்திருந்தால் அதிமுகவும் திமுகவும் பாமகவின் ஆதரவுக்கு இயங்கி நிற்க வேண்டிய அவசியம் ஏற்படாது பாமகவின் ஆதரவு கிட்டுமோ என்று இரண்டு இயக்கங்கள் ஏங்கி நிற்கின்ற நிலைதான் இன்றும் தமிழகத்தில் இருக்கிறது உன்னை போன்றவர்கள் வேண்டும் என்றால் பேசிக்கொண்டிருக்க வைத்தறிச்சல் உனக்கு இருக்கிற வைத்தெறிச்சல் என்ன ஒரு மனிதர் இந்த கரோனா காலகட்டம் முழுவதும் தைலாபுர தோட்டத்திற்குள்ளேயே இருந்து அவர் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அத்தனையும் சாதித்து காட்டினார் அவர் மனிதர் அவர் உண்மையிலேயே மக்கள் போராளி தைலாபுர தோட்டத்திற்கு உள்ளேயே இருந்து இந்த அரசாங்கத்தையே இயக்குகின்ற வலிமையை தன் கட்டை விரலில் வைத்துக் கொண்டிருந்தார் உன்னால என்ன முடிஞ்சது கொடுக்குற ஆயிரத்துக்கு ஐநூறுக்கும் போயிட்டு உட்காந்துட்டு அவன் கேட்குற கேள்விக்கு ஒரு வாயில் எதுவெல்லாம் வரக்கூடாது அதையெல்லாம் உட்காந்து பேசிட்டு போகிற வன்னியன் என்பவன் அக்னியிலே பிறப்படுத்தவன் என்று சொல்லுவது உனக்கு பொருந்துவதற்கு வாய்ப்பில்லை என்று எண்ணுகிறேன் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம் பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் யார் பேசுவார்